இன்று பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி உயிரோடு இருக்கும் நமது இயேசுவை வட இந்தியாவில் வெளிப்படுத்தும் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் உங்களுக்காக கூறும் தேவனுடைய வார்த்தைகள். விந்தை கீரேசு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு ருப்பினும் விந்தை கீழேசு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகையே ருப்பினும் திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகையிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கீறு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் உட்காரலாம். இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட பகிரும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது நான்காவது வசனத்தில் அடங்கி இருக்கின்றன. ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது நான்காவது வசனத்தில் அந்த வசனங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஐந்தாவது வசனத்தை வாசித்து விடலாம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ராத்திரி வேளையிலே தேவன் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவதற்காக சில காரியங்களை வேகமாக தந்தி வேதத்து வேகத்தில் நான் சொல்ல வாஞ்சுகிறேன். இந்த வசனங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து எப்பொழுது சொன்னார் என்கிற காரியத்தை உங்கள் மனக்கண்களுக்கு முன்னதாக முதலாவது கொண்டு வர வாஞ்சுகிறேன். எந்த சூழ்நிலையில் ஆகாய தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? அவர் சொல்லும் அந்த வார்த்தைகள் இந்த நாளின் காரியத்திற்கு சரியாய் பொருத்தமானதாய் இருக்குமோ என்கிற காரியத்தை நாம் படிப்படியாக பார்த்து நமக்கு அதுல என்ன பங்கு என்பதை செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாய் போனபடியினாலே அவர்களை மீண்டும் அடிமைத்தனத்திற்கு பாபிலோனுக்கு அனுப்பி தந்தார். அவர்களை எகிப்துக்கு கொண்டு போகவில்லை,
மாறாக அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவருடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக தேவனுக்கு அவர்கள் கோபமூட்டிக் கொண்டே இருந்தபடியினாலே தீர்க்க தரிசிகளை கொண்டு அடிக்கடி எச்சரித்திருந்தும் அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினாலே ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டியிருந்தது. எரேமியா தீர்க்க தரிசி என்கிற தீர்க்க தரிசியின் மூலமாய் நீங்கள் 70 வருடங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போக பண்ணப்படுவீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதே ஆண்டவர் அந்த நாட்கள் முடிந்த பின்பு நீங்கள் மீண்டும் மறுபடியும் நிலைநாட்டப்படுவதற்கு இங்கே கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவைகளை எல்லாம் குறித்து பேசுவதற்கு வசனத்திற்கு சொல்லுவதற்கு நேரமில்லை. அந்த நாட்களில் நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்னதாக அநேக வருடங்களுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு பிரஜாதியான அரசன் பெர்சியா தேசத்தின் அதிபதியான கோரேஸ் என்பவன் தோன்றுவான் என்றும் பெர்சியா தேசம் உருவாகப்படும் முன்னதாகவே ஆண்டவர் அந்த தேசத்தின் பெயரையும் அந்த அதிபதியின் பெயரையும் முன்குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை கட்டுவிப்பான், விழுந்து போன நொறுங்கி போன ஒரு கல் மேல் இன்னொரு கல் இல்லாத அந்த தேசத்தை அவன் திரும்ப கட்டும் போது எருசலேமை திரும்ப கட்டுவிப்பான் என்று அந்த கோரேசை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக சொல்லியிருந்தார். அப்படியே ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு இணங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். படித்தவர்கள், நிபுணர்கள், வாலிபர்கள், திடகாத்திரம் உள்ளவர்கள் அனைவரும் அங்கே கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் தான் தானியல் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களில் சிலர் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகு என்று சொல்லப்படுகிற அந்த நிபுணர்கள் என்று தெரியும். அந்த சிறைப்படிக்கப்பட்டு போன அந்த தேசத்திலே தானியேலின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் புஸ்தகங்களின் வாயிலாக 70 ஆண்டுகள் ஆண்டவர் எங்களை சிறையாக வைத்திருப்பார், அங்கே இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவார் என்பதை அறிந்த அந்த தானியேல் ஊக்கமாய் உருக்கமாய் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் குறித்திருந்த அந்த நாட்கள் வந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவன் எருசலேமின் மேலே படையெடுத்து அந்த எருசலேமிலே சாலமோன் கட்டியிருந்த அந்த ஆலயத்தை சுக்கு நூறாக நொறுக்கிவிட்டான். ஏன் நொறுக்கினான் என்று நீங்கள் கேட்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாக சொல்லுகிறேன், கேளுங்கள், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர்க்காக தாவீது சேர்த்து வைத்திருந்த தங்கத்தின் எடை 3200 டன். கவனியுங்கள், தாவீது மாத்திரம் சவதரித்து வைத்திருந்த தங்கத்தின் எடை 3200 டன். வேதத்தில் இருக்கிற வசனங்களை இப்பொழுது காண்பிக்க நேரமில்லை. 32,000 டன் சில்வர், வெள்ளி 10 கிராம் கிடைச்சாலே ஓட்டை போட்டு போட்டுக்கிடுறோம். ஓட்டை இல்லாத இடத்துல ஓட்டை போட்டாயிலும் மாட்டிக்கொள்வோம். 10 கிராம் கிடைத்தாலே 3200 டன் கோல்ட். யாரு தெரியுமா சேவரித்து வைத்தது? தாவீது. யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக. தாவீது என்ன சொல்லுகிறான் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். என்னுடைய சிறுமைப்பட்ட நாட்களிலே, என்னுடைய சிறுமையிலே நான் சேகரித்து வைத்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, நீ இரத்த கரை பிடித்த மனிதன், உன்னுடைய கைகள் இரத்தங்களினால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் அவனை இந்த வேலையை செய்வதற்கு தடுத்திருந்த போதிலும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்த அந்த வாஞ்சையினால், தேவனுடைய பேரில் வைத்திருந்த அந்த அந்த காரியத்தினால் தான் மாத்திரம் சவதரித்த 3200 டன் தங்கத்தை அவன் இந்த பணிக்கு கொடுத்திருந்தான். ஆகையினால்தான் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டும் போது அது மிகப்பெரிய, தேவனுக்கு கட்டுகிற மிகப்பெரிய மாளிகையா இருக்கும் என்று சொல்லி தங்கத்தினாலேயே அவன் அதை ஜோடித்திருந்ததை வேதம் நமக்கு சொல்கிறது. இதை பாபிலோனில் இருக்கிற அரசர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒரு தங்கத்தையும் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் சேர்க்கும் போது இடையிலே தங்கத்தை வைத்து வைத்து தான் கட்டினான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு கல்லை இன்னொரு கல் மேலே வைத்து கட்டும் போது இடையிலே தங்க பலகைகளை அல்லது தங்க தகடை வைத்துத்தான் சாலமோன் கட்டினான் என்று எல்லா ஜனங்களும் நம்பியிருந்தார்கள். ஆகையினால்தான்
நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மேலே படையெடுக்க வந்தபோது எருசலேமிலே அந்த தேவ ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராதபடி இடித்து போட்டான். நன்றாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எந்த பேக்ரவுண்டில் நான் பேசுகிறேன் என்று. அப்பொழுதுதான் இன்றைய ஊழியத்தினுடைய அருமையையும் பெருமையையும் உங்களுடைய ஈடுபாடையும் நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆலயத்தை இடித்து குட்டிச்சுவராக்கிவிட்டு சென்றுவிட்டு அங்கே இருந்த அந்த பாபிலோன் அரசனாகிய நேபுகாத்நேச்சாருக்கு பின்பு மேதியா பெர்சியா அரசர்கள் அவர்களிடத்திலிருந்து தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றினார்கள். அந்த பெர்சியாவின் அரசனாக உண்டான கோரேஸ் என்கிற அந்த அரசன் அவன் வந்த உடனே செய்த முதல் வேலை, அவனை குறித்து தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தது போல, ஆண்டவரை அறியாத அந்த மனிதன் ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொன்னான். அதை வாசிக்கலாம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கென்று அழகாக எழுதி வைத்திருக்கிறார், தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் என்ன சொன்னான்? மூன்றாவது வசனம் வாசிங்கள். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் அவனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று சொல்ல வேண்டும், அவனை போல மிஷினரி சேலஞ்ச் கொடுத்தது பைபிள்ல வேற யாரும் இல்லை. அவன் ஒரு ஹீத்தன் கிங், அவன் ஒரு புறஜாதியான், ஆண்டவரை குறித்து அவனுக்கு சரியான அறிவில்லை, தெளிவில்லை. ஆண்டவர் அவனை குறித்து சொன்னால் அவன் என்னை அறியாதிருந்தும் என் பெயரை அவனுக்கு தரித்தேன் என்று. அவனுடைய ஆவியை ஆண்டவர் ஏவினார். எவனுடைய ஆவியில் எல்லாம் உந்துதல் இருக்கிறதோ, எவருடைய ஆவியில் எல்லாம் உந்துதல் இருக்கிறதோ, அவர்களை அறியாமல் ஆண்டவருடைய காரியத்தில் இப்படித்தான் ஈடுபடுவார்கள். எப்படி அவன் செய்தானாம்? மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். There was a clarion call from a heathen king. தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனை ஆண்டவர் ஏவினதினால் அவன் ஜனங்களுக்கு முன்னதாக சொல்கிறான், ஆண்டவருடைய மக்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களோடு தேவன் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் இடிந்து போய் கிடக்கிறதை அதை கட்டும்படியாக நான் உங்களை அனுமதி அளிக்கிறேன், போங்கள். அப்பொழுது எல்லாரும் போக முடியாது என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கு வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். There is two parts. இரண்டு காரியங்களை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சொல்லுகிறான். தேவன் முன்குறித்த மனிதன் சொல்லுகிறான், ஒன்று செய்யுங்கள், ஜனங்களே நீங்கள் போகக்கூடியவர்கள் அனைவரும் புறப்பட்டு போய் எருசலேமின் ஆலயத்தை கட்டுங்கள். எல்லாரும் போகக்கூடாது என்பதை நான் அறிவேன். ஆகையால் மீதியாயிருக்கிறவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்து தான் ஆக வேண்டும். இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் வாஸ் அ கமாண்ட். அது ஏதோ
வேணும்னாங்கிறதில்ல, எதையாயிலும் ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். இரண்டிலே ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். ஒன்று போ, இல்லை என்றால் போகிறவர்களுக்கு என்ன எல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து விடு என்று பெர்சியாவின் கோரேஸ் அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தினான். போன வருடத்தில் திடீரென்று எனக்கு கனடாவிலிருந்து ஒரு சகோதரனுடைய போன் வந்தது. அவர் போனில் அழுதார். எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை பார்த்ததில்லை. அவருடைய பேர் ரவி. அவர் போனில் அழுதார். அழுதுவிட்டு சொன்னார், அண்ணன் நீங்கள் வந்து தானாக வேண்டும் கனடாவுக்கு. எப்படியாயில் எனக்கு தேதி கொடுத்துதானாக வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அழுகை குரல் போனிலே தொனித்ததை தாங்க முடியாதவனாக நான் அவரிடத்துல கேட்டேன், என்ன பிரதர் அவ்வளவு பாரப்படுறீங்களே, என்ன? அண்ணன் நீங்க வாங்க, வருவேன்னு சொல்லுங்க, அது போதும், நான் டிக்கெட் அனுப்புகிறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன் என்று சொல்லிவிட்டார். அவருடைய அழுகை குரல் தாங்காமல் நானும் என் மனைவியும் நான் ஐரோப்பாவுக்கு சென்று விட்டு அங்கிருந்து நான் கனடாவுக்கு செல்லும்படியாக ஒரு பிரயாணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். 15 நாட்கள் அவர்களுக்கு ஒதுக்கி இருந்தேன். 15 நாட்களிலும் தினந்தோறும் காலை மாலை மற்ற இடங்கள் நேரங்களில் என்னை முழுவதும் பிக்ஸ் பண்ணி வைத்திருந்தார்கள். அங்கே நான் போய் இறங்கின போது அந்த ரவியும் மற்றவர்களும் என்னை வரவேற்றார்கள். எனக்கு அதற்கு முன்னதாக கனடாவில் யாரையும் தெரியாது. என்னுடைய கேசட்டை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்பொழுது முதலாவது கூட்டத்திலே நான் பேசின பின்பு அந்த கூட்டத்திலே தேவன் ஒரு பலத்த அசைவை கொடுத்தார். அந்த ரவி என்னிடத்தில் வந்து சொன்னார், அண்ணன் என்னுடைய சொப்பனங்கள் நிறைவேறிவிட்டன, என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறிவிட்டன, என்னுடைய பிரயாசங்கள் நிறைவேறிவிட்டன, நீங்க இப்ப வேணாலும் பிளைட் பிடிச்சு போகலாம். ஒரு மீட்டிங் தான் முடித்த உடனே சொன்னார், யுவர் மிஷன் இஸ் ஓவர், நீங்கள் வந்த காரியத்தை தேவன் செய்து விட்டார், இது போதும், இதற்குத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் என்று சொன்ன போது நான் ரவியை உட்கார வைத்து அவரோடு இன்னொரு குடும்பத்தையும் உட்கார வைத்து, ரவி கம் ஆன் டெல் மீ வாட் மேட் யூ டு பிரிங் மீ ஹியர், என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன, எப்படி கொண்டு வந்தேன்னு சொன்ன போது அவரோடு உட்கார்ந்திருந்த சகோதரி, அவருடைய மனைவி அல்ல இன்னொரு சகோதரி, அவர்கள் என்னை அவருடைய காரியத்தை எல்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிரதர், உங்களுடைய கேசட் நான் ஹாலண்டிலிருந்து யாரோ அனுப்பி கொடுத்தார்கள். ஹாலண்டில் அனுப்பி கொடுத்த அந்த கேசட்டை நான் ரவிக்கு கேட்கும்படியாக கொடுத்திருந்தேன். ஒரு நாள் காலையில 5 மணிக்கு அவன் வேலைக்கு செல்லும் முன்னதாக தன்னுடைய கேசட்டில் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு போயிருக்கிறான். தன் இடையிலேயே நிறுத்தி அழுதிருக்கிறான். ஓ என்று தன்னுடைய வெஹிக்கிளை ஓரம் கட்டிவிட்டு 1 மணி நேரம் அழுதிருக்கிறான். அழுது கரைந்தவன் வேலைக்கு போகவில்லை, வீட்டுக்கு திரும்பி விட்டான். எனக்கு போன் பண்ணி கேட்டான். என்ன கேட்டான்? இந்த கேசட் யார் பேசினது என்று. அவனுக்கு தெரியாது யார் என்று நான் சொன்னேன். அகஸ்டின் ஜெபக்குமார் என்று ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னேன். அவருடைய விலாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டான். எங்களிடத்தில் ஒருவரிடத்திலும் விலாசம் இல்லை. நான் சொன்னேன், சாரி ரவி, we don't have, அவருடைய அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது. ஏதோ கேசட்டை யாரோ கொடுத்தார்கள் அவ்வளவுதான். அவன் சொன்னான், எப்படியாயிலும் அவருடைய விலாசத்தை எனக்கு பெற்று தாருங்கள் என்று. ஆகையினாலே எனக்கு அந்த கேசட்டை அனுப்பின சகோதரியை நான் கான்டாக்ட் பண்ணி அவர்கள் மூலம் உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய போன் நம்பரையும் நான் பெற்றுக்கொண்டு அவருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அந்த ரவி சொன்னான், இந்த சகோதரன் கனடாவுக்கு நிச்சயமாக வரப்போகிறார், அவரை நான் கொண்டு வரத்தான் போகிறேன், அவரை வைத்து கூட்டங்கள் நடத்தத்தான் போகிறேன் என்று அவன் விடாப்பிடியாக நின்றான். ஆனால் அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. இலங்கையை விட்டு ஓடி வந்து விட்டவன், இலங்கையில இருந்து குடும்பத்தை எப்படியோ காப்பாற்றி அகதிகளாக புறப்பட்டு கனடாவுக்கு வந்த அவனுக்கு 2 பிள்ளைகள் இப்பொழுது. ஒரு பிள்ளையை நீங்கள் பார்த்தாலே அழுது விடுவீர்கள். 8 வயதை தாண்டிவிட்ட அவனை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். He is mentally handicapped. அவன் மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளை. ஆனால் சும்மா இருக்க மாட்டான், கத்திக்கொண்டிருப்பான், விளையாடுவான், உதைப்பான், தூங்க விட மாட்டான். அவனை பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். நீங்கள் ரவியை பார்க்கிறீர்களே, அவனுடைய ஒரு பக்கமே சாய்ந்து போனதுக்கு காரணம் அந்த பிள்ளையை தூக்கி தூக்கி வைத்ததினால் தான். ராத்திரி 12-1 மணி வரை ரவி தூங்க முடியாது, அவனை தூக்கி கொண்டுதான் செய்ய வேண்டும். அடுத்த குழந்தை அழகான பெண் குழந்தை, அவள் இப்பொழுது நன்றாக இருக்கிறாள். ஆனால் இந்த மூத்த குழந்தை நிமித்தம் இந்த ரவியினுடைய தோள்கள் எல்லாம் சரிந்து போய்விட்டது. வந்த பண கஷ்டங்கள் உண்டு, குடும்பத்தை பாதுகாக்க வேண்டி உண்டு, அதோடு கூட இதற்கு மருத்துவ செலவு செய்வதற்கும் விசேஷித்த கல்வி அனுப்பி அளிப்பதற்கும் இந்த பிள்ளைக்காக அவன் செலவழிப்பதற்காக அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. நல்ல வேலைதான், ஆனால் போதாது.
மனைவி இரண்டு பிள்ளைகள் தன்னுடைய மாமியார் அத்தனை பேரையும் பராமரிக்கிற கூட காரியத்தோடு கூட இந்த பிள்ளைக்காக அவன் செலவழிக்கிறதுக்கு ஏராளமான பணம் தேவை. அப்பொழுது நான் ரவியை கேட்டேன், ரவி நீ அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறாயே, உன்னிடத்தில் பண வசதி இருக்கிறதா என்று கேட்டபோது நான் அல்லவா பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒன்று செய்தார் என்று சொல்லி அந்த சகோதரி இந்த ரவி செய்த காரியத்தை எனக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த ரவி இலங்கைக்கு திரும்ப போக முடியாது, அவனுடைய பேப்பர்ஸ் சரியாக இல்லை. ஏனென்றால் அகதியாக வந்துவிட்டவன், எப்படியோ அடைக்கலமாக இருக்கிறான், அவன் இலங்கைக்கு போனால் திரும்ப வர முடியாது. இலங்கையிலும் அவனுடைய வீடு தரமட்டமாகிவிட்டது. இலங்கையிலே தரமட்டமானது மட்டுமல்ல, அவனுடைய உறவினர்கள் எல்லாருடைய பிணத்தின் மேலும் நடந்துதான் அவன் தப்பி வந்தான். அப்பொழுது ரவி பேச ஆரம்பித்தார், அண்ணே என்னுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால், என்னுடைய காரியத்தை உங்களுக்கு சொல்வேன் என்றால் நீங்கள் அழுது போவீர்கள். பிணங்களின் மேலே, என்னுடைய உறவினர்களுடைய பிணங்கள் மேலே, நெருங்கிய உறவினருடைய பிணங்கள் மேலே காலை வைத்துத்தான் நான் என்னுடைய நாட்டை கடந்து வந்தேன். என் கால்கள் எல்லாம் இரத்த குளமாயின. எப்படியாயிலும் தப்பித்தால் போதும் என்று கொழும்புக்கு வந்து கள்ள பாஸ்போர்ட் உண்டாக்கி, கள்ள விசாக்களை உண்டாக்கி தப்பித்தால் போதும் என்று தான் ஓடி வந்தேன். எப்படியெல்லாமோ தெரிந்து நான் கனடாவுக்கு வந்து விட்டேன். இங்கேயும் என்னுடைய பேப்பர்ஸ் இன்னும் ஒழுங்கா இல்லை. பட் ஐ கட் அ கிரேட் பர்டன் ஃபார் மை பீப்புள். என்னுடைய ஜனத்துக்காக என்னுடைய இருதயம் ஏங்குகிறது. என் ஜனத்தின் அழிவை இன்னமும் என்னுடைய கண்களினாலே கண்ட அந்த காரியங்கள் மறக்க முடியவில்லை. என் ஜனத்தினுடைய அழுகுரலை நான் இன்னமும் பொறுக்க முடியவில்லை. பட் ஐ கேனாட் கோ. நான் அங்கே போக முடியாது. என் அரசாங்கம் என்னையே விழ விடாது. ஆனால் நான் ஒன்று செய்திருக்க முடியும் என்று சொல்லித்தான் உங்களை வரவழைத்தேன். அப்பொழுது நான் கேட்டேன், ரவி உங்களுக்கு போதுமான பணம் இல்லை என்று சகோதரி சொல்லுகிறார்களே, நீங்கள் எப்படி எனக்காக இத்தனை பெரிய டிக்கெட் வாங்கினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த ரவி சொன்னான், அண்ணன் என்னுடைய மகன் ஒரு மணி வரைக்கும் என்னை தூங்க விட்டது கிடையாது ஒரு நாளும். ஆனால் திடீரென்று பேப்பரை வாசித்துக் கொண்டிருந்தேன், உங்களை வரவழைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்த போது பேப்பரை பிடித்து பார்த்தேன். காலையில் 2 மணியிலிருந்து 5 மணி வரை வீடு வீடாக நியூஸ் பேப்பரை போடுகிற ஒரு வேலை காலி இருந்தது. அடுத்த வேலைக்கு நான் 6 மணிக்கு புறப்பட வேண்டும். என்னுடைய மகன் என்னை 12 மணி வரை 1 மணி வரை தூங்க வைக்க விட மாட்டான். ஆனால் 2 மணியிலிருந்து சில நேரங்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒரு வேலை காலியாயிருக்கிறது, நியூஸ் பேப்பர் போடுகிற வேலை. நான் என்னுடைய மனைவியிடத்தில் சொன்னேன், பிரதர் அகஸ்டின் ஜபக்குமாரை இங்கே வரவழைத்து இங்கு இருக்கிற விசுவாசிகளை தட்டி எழுப்பி அவர்களுக்குள்ள தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொண்டு வருவதற்கு நான் ஒன்று செய்கிறேன். ஐ வில் நாட் ஸ்லீப் ஃபார் 6 மந்த்ஸ். 6 மாதங்கள் நான் தூங்க போகிறதில்லை. நான் ஒன்று செய்வேன், இந்த பேப்பர் போகிற வேலையை எடுத்துக் கொள்வேன் என்று சொல்லி பேப்பர் ஒவ்வொரு வீடாக சென்று காலையில ராத்திரியில 2 மணியிலிருந்து 5 மணி வரை வேலை செய்துவிட்டு காலையில அடுத்த வேலைக்கு 6 மணியிலிருந்து ஓடிவிட்டு 3 மணி நேரம் கூட தூங்காத அந்த ரவி 6 மாதங்கள் அந்த வேலை செய்த நிமித்தமாக எனக்கு டிக்கெட் வாங்கி வரவழைத்திருந்தார். அவர்தான் சொன்னார், அப்படித்தான் பணம் அனுப்பின அண்ணன், ஏனென்றால் நான் தான் போக முடியாது, ஆனால் என் ஜனங்கள் போவதற்கு இங்கே அநேகருக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கூட்டங்களிலே தேவன் பலரை மிஷினரிகளாக இலங்கைக்கு ஒப்பு கொடுக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, அங்கே கனடாவில் ஜெம்ஸ் கனடா என்றே ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கு முதல் மிஷினரியாக துரராஜ் என்பவரை அங்கே அனுப்பிவிட்டார்கள். பாஸ்டர் ராஜாமணி அவர்களை அவர்களும் நாங்களும் அவரை இலங்கையில் சந்தித்தோம். இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை கனடாவில் விட்டுவிட்டு துரராஜ் என்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அங்கே இருந்து ஒரு மிஷினரியாக யாழ்ப்பாணத்தில் இறங்கிவிட்டார். அவர் என்னையோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது, ஏனென்றால் போன் இல்லை, எனக்கு கடிதங்கள் போட முடியாது. ஆனால் பீகாரில் வந்து என்னிடத்தில் 1.5 மாதம் ட்ரைனிங் எடுத்துவிட்டு இப்பொழுது அங்கே சென்றிருக்கிறார். அருமையானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இன்னமும் 5 பேர் மிஷினரியாக போவதற்கு, இலங்கைக்கு போவதற்கு அவர்கள் ஆயத்தம் ஆக்கி விட்டார்கள் என்கிற செய்தி எனக்கு மனம் குளிர வைக்கிறது. ஒரு மனிதன் தான் போகவில்லை என்றாலும் மற்றவர்கள் போவதற்கு தன்னால் இயன்றதை செய்ய முடியும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் போய் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி போக முடியாத மனிதன் மற்றவர்களை எப்படியாயிலும் போக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வியாதிப்பட்ட பிள்ளை இருக்கலாம், பணத்தின் தேவை இருக்கலாம், அவனுடைய சுகத்தை கெடுக்கும் காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற எந்த மனிதனும் எந்த மனுஷியும் தேவனுக்கென்று எதையாயினும் செய்வதற்கு முடியும்.
முடியும் முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில் ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. எல்லாரும் பாடலாம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் திழிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரன் ஆவதில்லை என்று சென்னையில் உள்ள தாம்பரத்திலே ஒரு சின்ன சபையில நான் பேசிக் கொண்டிருந்தேன். பகல் கூட்டத்தில் ஒரு சகோதரி அந்த கூட்டத்தின் முடிவில் என்னை பார்க்க வந்தார்கள். நடுத்தரமான அந்த சகோதரி திருமணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிற ரெண்டு பெண்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், பிரதர் நீங்கள் பேசுவதை கேட்டு நான் ஹைதராபாத்ல இருந்து இதற்கென்றே வந்தேன் என்று சொன்னார்கள். அவர்களை நான் இதற்கு முன்னதாக பார்த்ததில்லை, என்னுடைய செய்தியை எங்கேயோ கேட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த கூட்டத்தின் நோட்டீஸை எங்கேயோ பார்த்தார்களாம், யாரோ அனுப்பி வைத்தார்கள். அதனால ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறேன். அவர்கள் கண்களில கண்ணீர் மல்க என்னுடைய கரங்களில ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து அவருடைய காரியங்களை விசாரித்தேன். எனக்கு மூன்று பிள்ளைகள் பிரதர், மூன்று பெண் பிள்ளைகள். இந்த இரண்டு பேருக்கும் திருமணமாகிற வயதுக்கு வந்து விட்டார்கள். நன்றாக படிக்கக்கூடியவர்கள். மூன்றாவது மகளை சொந்தக்காரர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இவர்கள் ரெண்டு பேருக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அந்த மூன்றாவது பிள்ளைக்கும் ஜெபியுங்கள். என்னுடைய கணவர் என்னை இந்த நிலையில விட்டுவிட்டு போய்விட்டார். ஐ அம் ஆல் அலோன். ஐ அம் எ டீச்சர் இன் எ ஹை ஸ்கூல். ஒரு ஹை ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், பிஜி அசிஸ்டண்டாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை தேவன் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஹைதராபாத்திலிருந்து வந்த நோக்கம் உங்களை பார்த்து விட்டு போகிறதுக்கு தான். செய்தி கேட்டிருக்கிறேன், ஆனால் உங்களை பார்த்து விட்டு போகிறதுக்கு தான். நான் கேட்டேன், அப்படி அவசரமாக என்ன பார்க்க வேண்டும் என்று வந்தீர்கள்? அவர் சொன்னார், கையை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்ன என்று நினைத்து கையை நீட்டினால் அவருடைய தாலி கொடி, அவருடைய நான்கு காப்புகள் என்னுடைய கைகளில் அவர்கள் வைத்தார்கள், தங்க வளையல்களை. நான் என்ன என்று என் முடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்டேன், சகோதரியே நீங்கள் இதை காணிக்கை கொடுப்பதற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இரண்டு குமரிகளை வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள். உடனடியாக திருமணம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் கணவன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள், ஏதோ ஒரு சின்ன ஊதியத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய நீங்கள், அதற்காக செலவழிங்கள், நான் தொடமாட்டேன் என்று சொல்லி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே நான் கெஞ்சினேன். நான் சொன்னேன், கர்த்தர் தம்முடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார், பிளீஸ் டேக் இட் பேக். அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவர் என்னை எழுப்பி சொன்ன காரியத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்க ஆண்டோடைய மனுஷன்னா ஆண்டோர் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்களே என்ன என்று என்னை திருப்பி கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்ல சிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் திங்ஸ், உங்களுடைய காரியங்களை நான் புரிந்து கொள்கிறேன், தயவு செய்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் சொல்லிவிட்டார்கள், பிரதர் கர்த்தர் சொல்லாமல் நான் வரவில்லை, கர்த்தர் சொல்லாமல் நான் கொடுக்கவில்லை, என் காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி தெரிந்ததையும் நான் காணவில்லை, நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்க கூட இல்லை போய்விட்டார்கள். She didn't ask me to pray because I was arguing. நான் அவர்களோடு கூட ஆர்கி பண்ணுகிறதுனால ஜெபிக்க கூட சொல்லவில்லை, போய்விட்டார்கள். நான் தான் கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஜெபித்து அனுப்பினேன். நான் பீகார் போய் சேர்ந்து இரண்டு வாரங்கள் கூட்டங்களை முடித்துவிட்டு பீகார் போய் சேர்ந்தால் என்னுடைய மேஜையிலே ஒரு லெட்டர் இருக்கிறது, அந்த சகோதரி எழுதியிருக்கிற லெட்டர்.
நான் அவசரமாக எடுத்து என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று வாசித்தார். பிரதர், கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்தேன், கர்த்தர் எனக்காக கிரியை செய்தார். என்ன செய்தார்? என்னுடைய பிள்ளையை கட்டுவதற்கு ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் வந்து, பெங்களூரில் ஒரு நல்ல கம்பெனியில உயர் வேலையில இருக்கிறவர் வந்து என்னுடைய பிள்ளையை அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு, கல்யாண செலவுகளையும் பார்த்து கொண்டு, அவரே விருந்துகளை நடத்தி திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வந்திருக்கிறார். அந்த கார்டை அனுப்புவதற்கு அடுத்த வாரத்தில் அனுப்புகிறேன், ஆனால் முதல் செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்த வாரத்தில் கார்டு வந்தது. அதற்கு அடுத்த வாரத்தில் சொன்னார்கள், ஒரு பைசா செலவில்லாமல் என் மகளை அழகான ஒரு திருமணத்தை தேவன் நடத்தி கொடுத்து விட்டார் என்று. அல்லேலூயா. 3 மாதத்துல மறுபடியும் கடிதம் வந்தது. நான் நினைத்தேன் என்ன என்று பார்த்தால், 2வது மகளுக்கும் கல்யாணம் ஒழுங்கு செய்து விட்டது. முதல் மகளை இன்ஜினியர் கட்டினார், 2வது மகளை டாக்டர் கட்ட வந்திருக்கிறார். ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் இதை கேள்விப்பட்டு, அவனை விட நான் ஒன்றும் குறைந்தவன் இல்லை என்று சொல்லி நானே போட்டு கொட்டுகிறேன் என்று 2 மகளையும் தாராளமாய் கட்டி கொண்டு போய்விட்டார்கள். என் தேவன், நான் மாத்திரம் அந்த நகை அன்றைக்கு உங்க கையில வாங்கியிருந்தேன்னா ஆளுக்கு ஒரு காப்பு போட்டு அனுப்பிச்சிருப்பேன். தேவன் எல்லாவற்றையும் அழகாய் செய்து எடுத்து விட்டார் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, அறிந்தவர்களும் உணர்ந்தவர்களும் அனுபவித்தவர்களும் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, என் ஆண்டவர் ஒரு மனிதனை ஏவி செய்கிற காரியங்களுக்கு பதில் அளிக்கிறதற்கு ஒரு நாளும் பின்வாங்கி போனதில்லை. கோரேஸ் சொல்லுகிறான், போங்கள், எருசலேமின் ஆலயத்தை கட்டுங்கள், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர்தான் தேவன், அவருக்கு ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள். இப்பொழுது மற்றவர்கள் பொன் வெள்ளி மிருக ஜீவன்கள் எதையெல்லாம் கொடுத்து உதவ முடியுமோ கொடுத்து உதவுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஏராளமாய் தாருங்கள் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் செய்ததினால செருபாபேலும் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனுடைய தலைமையில ஒரு பெரிய கூட்டம் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமுக்கு வந்த அவர்கள் அங்கே ஆலயத்தை கட்டுகிற வேலையை தொடங்க ஆரம்பித்தார்கள். ராஜாவின் கட்டளை கையில் இருந்தது, அதை வைத்து தொடங்கினார்கள். ஆனால் அங்கே இருந்த மற்றவர்கள் அதை நிறுத்துவதற்கு பல வழிகளில முயற்சித்தார்கள். ஒன்று, நாங்களும் செய்வோம் என்று சொன்னார்கள். இப்படியாக பல தடைகளை போட்டு பார்த்தார்கள். இறுதியாக பலவந்தமாக கட்டுப்பாடுகள் போட்டு ஆலயத்தை கட்டுகிற வேலையை நிறுத்தி விட்டார்கள். இவைகளை எல்லாம் எஸ்ராவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம், வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வேலை நிறுத்தப்பட்டு போயிற்று. ஆண்டவருடைய மாளிகையை கட்டி எழுப்ப வேண்டி அந்த வேலையை பெர்சியா ராஜாவின் கோரேசு கட்டளையிட்டிருந்த போதிலும், கோரேசின் நாட்கள் முடிந்த பின்பு மேதிய அரசர்கள் வந்தார்கள். நன்றாய் கவனித்து பாருங்கள், சரித்திரத்தை பார்த்தீர்கள்னா, the Persian kingdom's life was very short, a little span. It is just for rebuilding Jerusalem, that's all. அதற்கு மாத்திரம் தான் பெர்சியாவின் ராஜாக்கள் எழுப்பினார். உடனடியே மேதியா வந்து கொண்டு விட்டார். மேதியா ராஜாவாகிய தரியுவின் காலத்துல அந்த ஆலயத்தின் வேலையை வலுக்கட்டாயமாக அரச அரண்மனையிலே இருந்து வந்த கட்டளைகளை காட்டி எதிரிகள் நிறுத்தி விட்டார்கள். இந்த நேரத்தில் இப்படிதான் நான் இந்த செய்தியை வர ஆரம்பிக்கிறேன், ஆனால் முடித்து விடுகிறேன் சீக்கிரமாக. இதுதான் முன்னுரையாக. இந்த நிறுத்தப்பட்ட இந்த வேலையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். வாசிக்கலாம், எஸ்ராவின் புஸ்தகத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 4வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. They stopped the great work which was the plan of God. தேவன் மனதிலே நிர்ணயித்திருந்த காரியத்தை செய்து முடிக்காதபடி தேவ ஜனங்கள் தடுத்தலை கண்டு, எதிர்ப்பை கண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடிக்காமல் பாதியிலே நிறுத்திவிட்டார்கள். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்,
ஐந்தாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில இந்த பேக்ரவுண்ட்ல வேலை நிறுத்தப்பட்டு தேவ திட்டம் தடைபட்ட இந்த நேரத்தில் அசதியாகிவிட்ட ஜனங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசிகளை எழுப்பி அவர்கள் கரங்களை திடப்படுத்தினார். அதில் இரண்டு தீர்க்க தரிசிகள் முக்கியமானவர்கள். ஒருவன் பெயர் ஆகாய், இரண்டாவது மனிதன் பெயர் சகரியா. இந்த ஆகாய் புஸ்தகத்தையும் சகரியா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஏன் நிறுத்தப்பட்டது, ஏன் வேலை நடைபெறவில்லை, முடிக்கப்பட வேண்டிய வேலை ஏன் நடைபெறவில்லை என்பதற்கு ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. மூன்று காரியங்களை வேகமாக 5-10 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியும். நன்றாய் கவனிங்கள். மூன்று காரியம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. செய்து யாருக்கு வந்தது தெரியுமா? ஒரு காலத்திலே புறப்பட்டு வந்து அந்த வேலைக்கு ஈடுபடுத்தியிருந்தார்களே அவர்களுக்கு, யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்து வந்த அந்த ஜனத்திற்கு திடன் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகள் கொடுத்த செய்தியை சகரியாவின் புத்தகத்திலையும் ஆகாயின் புத்தகத்திலையும் பார்க்கலாம். முதலாவது சகரியா சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:7 வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 2:7 சகல ஜாதிகளையும், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:7 பாபிலோன் குமாரத்து இடத்தில் குடியிருக்கிற சியோனே. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங்? ஐயா, செய்தி யாருக்கு வந்தது என்று எஸ்ரா சொல்கிறான். யூதேயாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிற யூதர்களுக்கு வந்தது. ஆனால் சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பாபிலோனில் குடியிருக்கிற சியோன் குமாரத்தையே விடுவித்துக்கொள். என்ன அர்த்தம், என்னமா அர்த்தம்? பாபிலோனை விட்டு வந்தாலும் பாபிலோனில் உள்ள காரியத்திலிருந்து விடுதலை இல்லை. தேவ ஜனங்கள் தான், விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்து விட்டார்கள். உண்மைதான். ஆனால் பாபிலோன் குமாரத்தின் ஆவியிலிருந்து விடுதலை இல்லை. எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு காரியத்தை, உங்களுக்கு தெரிந்த காரியத்தை சொல்கிறேன். பாபிலோனின் ஆவி என்ன தெரியுமா? நேபுகாத் நேச்சாரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தெரிந்துவிடும். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? இன்றைக்கு மிஷினரி ஊழியத்தினுடைய தடைக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மிஷினரி ஊழியம் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இருக்கிற பீகாரில இன்னமும் 5 மாவட்டங்களில ஒரு ஊழிய காரணம் இல்லை என்பதற்கு காரணம் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல 83 மாவட்டங்கள் இப்பொழுது உண்டு. பீகாரில 55 மாவட்டங்கள் உண்டு. உத்தரப்பிரதேசத்தில் இன்றைய கணக்கின்படி, போன வாரத்தின் கணக்கின் சேர்த்து 83 மாவட்டங்கள் உண்டு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுகிறேன், 83 மாவட்டத்தில் 21 மாவட்டத்தில் ஒரு முழு நேர ஊழியனும் இல்லை. Can you imagine sir? Can you just imagine? 21 மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரன் இல்லாமா? உத்தரப்பிரதேசத்தில் என்னுடைய பீகார்ல நாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால குறைச்சிருக்கோம். ஆனா 5 மாவட்டத்துல ஒரு ஊழிய காரணம் இல்ல தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சுவிசேஷம் பலருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு வல்லமையான நாட்களில வந்திருக்கிறோம். ஆவியானவர் வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில வந்திருக்கிறோம். ஆனால் புல் காஸ்பல்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க. எந்த காஸ்பல், ஆஃப் காஸ்பல், அரைக்கா காஸ்பல் சொல்றதுக்கும் ஆள் இல்லையா? இயேசுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. 21 மாவட்டத்தில் 5 மாவட்டங்களில் பீகாரில் முழு மாவட்டத்துக்கும் ஒரு ஆள் இல்லை. அருமையானவர்களே, அன்றைக்கு ஆதி முற்பிதாக்கள் ஆரம்பித்த அந்த மிஷினரி ஊழியங்கள் பாதியிலே நின்றுவிட்டிருக்கின்றன. பீகாரை மிஷினரிகளின் கல்லறைகள் என்று சொல்கிறார்கள். பல ஆண்டுகள் மிஷினரிகள் அங்கு வாழ்ந்தார்கள். நான் இப்பொழுது அண்ணன் சொன்னது போல 2 ஆலயங்கள் கட்டப்பட்டது. ஆனால் ஆட்கள் இல்லை, தொடர்ந்து நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஆரம்பித்த வேலை அப்படியே நின்று போயிற்று.
வேலை தடைப்பட்டதற்கு முதல் காரணம் இன்றைக்கு பாபிலோனின் ஆவி விடுதலையாக்கப்பட்ட சியோன் குமாரத்தைகளை பிடித்திருக்கிறது. என்ன, எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டுவேன், எனக்கென்று ஒரு கோபுரத்தை ஸ்தாபிப்பேன், எனக்கென்று ஒரு காரியத்தை செய்வேன் என்கிற ஒரே நோக்கம். நான் கட்டின பாபிலோன் அல்லவா? நான் யாரையும் தாக்குறேன் என்று நினைக்காதீர்கள். இருதயத்தின் பாரத்தை ஒற்றி விடுகிறேன். What is happening in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில நடக்கிற காரியங்கள் என்ன ஐயா, என்னம்மா, என்ன நடந்து கொண்டிருக்கின்றன? அறிவிக்கப்படுவதற்கு ஆட்கள் இல்லாத மாவட்டங்கள் கண்ணுக்கு எதிராக இருக்கு. ரெண்டு மாநிலங்களை சொன்னேன். மற்ற மாநிலங்களை நான் சொல்வேன் என்றால் நானே அழுது விடுவேன். நாகை நான் சொல்லாமல் நிறுத்துகிறேன். தேவஜனமே, தேவஜனமே, ஆவில் களி கூறுகிற என்னுடைய அருமையான பூரண சுவிசேஷ நண்பர்களே, இயேசு ஒருவர் உண்டென்று அறியாத மாவட்டங்களுக்கு அறிவிக்கிறதற்கு ஆட்கள் இல்லாதபடி பாபிலோன் குமாரத்திகளுடைய ஆவிகளினால பின்னப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகரியா ஒரு எச்சரிப்பின் கொடுக்கை கொடுக்கிறான். பாபிலோன் குமாரத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறவளே, you come out of Babylon but still you are in Babylon. You are still following the pattern of Babylon, still following the spirit of Babylon. எனக்கு ஒரு பெயர் உண்டாக வேண்டும், என் மகிமையின் பிரதாபம் உண்டாக வேண்டும், எனக்கென்று ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்கிற சிந்தை எங்கெல்லாம் எழும்பி நிற்கிறதோ அங்கெல்லாம் தேவ வேலை தடைபட்டு போகும். ஐயா, ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து கங்கை நதி ஓரங்களிலே ஊழியம் செய்வதற்கு அலெக்சாண்டர் டப் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கிலேய மிஷனரி அநேக வருடங்கள் ஊழியம் செய்தார். கங்கை நதியின் இரண்டு பக்கங்களிலேயும் அவர் நடந்து திரிந்து குதிரைகளிலே அந்த கொல்லும் வெயிலிலே குளிரிலே பனியிலே தூசியிலே மூச்சு முட்டினவராக பல இடங்களிலே மயக்கமுற்று வயதான நேரத்திலேயும் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். 72 வயதான அவர், அவருடைய பலமெல்லாம் குன்றி போய் அந்த நாட்களிலே பில்டர் வாட்டர் கிடையாது, அவர் எதையாயும் குடிக்க வேண்டும். அன்றைக்கு பிஸ்லரி கிடையாது, அன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அன்றைக்கு வாகனங்கள் கிடையாது, அன்றைக்கு வாய்ப்புகள் கிடையாது. போட்டிலே போக வேண்டும் அல்லது குதிரையிலே போக வேண்டும் அல்லது மனிதர்களால் தூக்கி வைக்கப்பட போக வேண்டும். கங்கை நதி தீரத்திலே உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் பெங்காலையும் அவர் சந்திக்கும்படியாக மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே வயது 72 ஆகிவிட்டது, நீங்கள் திரும்பலாம் என்று ஸ்காட்லாந்து மிஷனரி சொசைட்டி அவருக்கு கட்டளை விட்டு விட்டது. 70 வயதை தாண்டிவிட்ட நீங்கள் இனி மிஷனரியாக இருக்கக்கூடாது, come on, return back என்று சொன்ன போது 72 வயதான அவர் மறுபடியும் இங்கிலாந்திலே ஒரு பெரிய மிஷனரி கன்வென்ஷனில் போய் உட்கார்ந்திருந்தார். நடுங்குகிற அவருடைய கரங்கள் கால்கள் நடுக்கம், ஏனென்றால் இந்தியாவினுடைய கிளைமேட் அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சாப்பாடு சாப்பிட்டால் அவருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாதினால் மெலிந்து துரிந்து அவர் நின்ற அந்த ஸ்வாவத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்த்து, Have you got anything to say to the congregation? ஏதாவது இந்த காங்கிரிகேஷனுக்கு சொல்வதற்கு இருக்கிறாயா என்று சொன்ன போது அவரை இரண்டு பேர் கைத்தாங்களாக பிடித்து அங்கே இருக்கிற மைக்ரோபோனுக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுது டஃப் இந்தியாவினுடைய விசேஷமாக கங்கை நதி பாயிர இடத்தில் இருக்கிற அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் அங்கே ஏற்படுகிற கொலைகளையும் அங்கே சிறு பிள்ளைகளுடைய வதையையும் தண்ணீரிலே ஜனங்கள் தூக்கி போடப்படுகிறதையும் அவருடைய மூட நம்பிக்கையும் குறித்து சொல்லிவிட்டு தன்னுடைய ஊழியத்தினால் நடந்த சில காரியங்களை குறிப்பிட்டு விட்டு இன்னமும் அந்த இந்தியா சந்திக்கப்படவில்லை ஐயா, கங்கை பாயும் அந்த பூமி ஆண்டவருக்கு சொந்தமாகுவதற்கு அவருடைய சுவிசேஷம் சொல்லவில்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய அலங்கோல சத்தத்தோடு கூட யாராயிலும் இருக்கிறீர்களா என்று சொன்ன போது நாட் அ சிங்கிள் சோல் ஸ்டுட் அப், ஒரு மனிதனை எழுந்து நிற்கவில்லை, ஒரு மனிதனையும் எந்திருக்கு நிற்கவில்லை. பெண்கள் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், மேதைகள் இருந்தார்கள், டாக்டர்கள் இருந்தார்கள், நர்சஸ் இருந்தார்கள், வாலிபர்கள் இருந்தார்கள், ஒருவனும் எழுந்திருக்கவில்லை. அதை கண்ட அந்த அலெக்சாண்டர் டஃப் அங்கேயே மயக்கமிட்டு விழுந்தார்.
என் ஆண்டவருக்கு போவதற்கு ஒரு ஆள் இல்லையோ? லட்சங்கள் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை சொல்லி அந்த ஒளியை ஏற்றுவதற்கு ஒரு மனிதன் இல்லையோ என்று கதறினார். கதறும் போதே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அவரை தூக்கி கொண்டு வெளியே போனார்கள், பின்பக்கமாக போனார்கள். ஸ்டேஜுக்கு பின்னதாக போன போது அங்கே அவருக்கு விசிறி போட்டு அவரை தண்ணீர் வைத்து துடைத்து அவருக்கு மறுபடியும் மூச்சு வருவதற்கு அவருடைய இருதயத்தை பிசைந்து கொடுத்து அவரை மறுபடியும் உட்கார வைத்தார்கள். அந்த டஃப் கேட்டார், வேற ஏன் வேறமாய் எங்க என்னை கொண்டு வந்து விட்டீர்கள்? டேக் மீ பேக் டு தி புல்பிட். அவருடைய பிடிவாதத்தை அறிந்த அவர்கள் மறுபடியும் இரண்டு பேர் கைத்தாங்களாக தூக்கிக் கொண்டு மைக்ரோபோனுக்கு முன்னதாக கொண்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது மறுபடியும் கேட்டார், சிலுவையின் நற்செய்தியை கூறி மூட பழக்கங்களினாலே தங்களுடைய பிள்ளைகளை ஆற்றிலே தூக்கி எறிகிற மாந்தருக்கு இயேசுவை சொல்லுவதற்கு ஆட்கள் உண்டோ? ஒருவருமா செய்யவில்லை. மறுபடியும் மயங்கி விழுந்தார். ஹி கொலாப்ஸ்ட். மறுபடியும் தூக்கி கொண்டு போனார்கள். 15 நிமிடங்கள் கிடைத்து மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தார். டேக் மீ பேக் டு தி புல்பிட், மறுபடியும் எடுத்துக் கொண்டு போங்கள். இரண்டு பேர் கை தாங்கலில் நிற்கும் போது அந்த அலெக்சாண்டர் டஃப் இப்படித்தான் கத்தினார், இஃப் நோபடி இஸ் கோயிங் இட்ஸ் மீ அகைன். வெதர் யூ சப்போர்ட் மீ ஆர் நாட், வெதர் யூ சென்ட் மீ ஆர் நாட், ஐ வில் கோ பேக். என்னை நீங்கள் தாங்கினாலும் அனுப்பாவிட்டாலும் அனுப்பினாலும் யாரும் போகவில்லை என்றால் நான் போகிறேன் என்ற அந்த அவல நிலையிலே அந்த ஒரு நாளிலே 150 மிஷினரிகள் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு எக்மோரில் இருக்கிற ஆண்ட்ரூ சர்ச் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிஷினரியால் கட்டப்பட்டது. இன்றைக்கு பிஷப்மார்கள் அடிதடி சண்டை நடத்தினார்கள் அதே ஆலயத்தில். அம்மா, ஐயா, ஒரு தேவையுள்ள நாட்களில் திறந்த வாசல்கள் இருக்கும் போது திறமை படைத்தவர்களும் வேறு காரியங்கள் தடுக்காத நிலையில இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் சபையிலே உண்டு. ஆனால் பாபிலோனின் அந்த வலையிலிருந்து விடுவிக்கப்படாதபடியினால் எனக்கு பேர் உண்டாக வேண்டும், என் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு ஆயத்தமில்லை. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதலிடம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் இரண்டாவது பட்சத்துக்கு தள்ளிவிட்டீர்களே என்று சொல்லி அங்கலாய்த்தவராக ஆகா தீர்க்க தரிசியை குறித்து ஆகாய தீர்க்க தரிசியை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் ஜனமே, என்னுடைய வீடு பாழாயிருக்கிறது, ஒருவனும் கவலை இல்லாமல் இருக்கிறான். செருபாபேலும் கை தளர்ந்து விட்டான். யோசுவா அழுக்கு சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் காண்பிக்க நேரமில்லை. யோசுவா பிரதான ஆசாரியன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், மேலே இருந்து கீழே அழுக்காக நிற்கிறான். சாத்தானும் அவனுக்கு விரோதம் செய்ய நிற்கிறான். யோசுவாவினுடைய நிலைமையும் சரியில்லை, செருபாபேலுடைய நிலைமையும் சரியில்லை, ஜனங்களுடைய நிலைமையும் சரியில்லை. The priorities have changed. அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையில ஏதோ உங்களை கண்டம் பண்ணி விட்டு போறதுக்கு நான் வரவில்லை. என்னோடு கூட வட இந்தியாவில பயணம் பண்ணி பாருங்கள். அம்மா, எங்களோடு கூட வட இந்தியாவுக்கு வந்து பாருங்கள், சில மாதங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இயேசுவின் பெயர் சொல்லாத 100 மைலுக்கு நடக்க வேண்டிய இடங்கள் இன்னமும் உண்டம்மா. எத்தனையாய் ஆராதிக்கிறோம், எத்தனையாய் அகமகிழ்கிறோம், எத்தனையாய் ஆனந்திக்கிறோம். ஆனால் நான் வாழ்கிற இதே நாட்டில் எனக்கு வாய்ப்புகள் இருந்தும் நான் செயல்படாதபடி எதையோ செய்து கொண்டிருக்கிறேனோ? இந்த கூட்டத்துக்கு வருமானதாக சிலரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அண்ணே, மதுரை விட்டு 15 கிலோமீட்டருக்கு போனாலே அங்கேயே நிறைய பேருக்கு இயேசுவினுடைய காரியத்தை குறித்து தெளிவாவே தெரியல. போன மாதத்துல
ஒரு பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு அமெரிக்கர் எழுதியிருக்கிறார், நான் ஹோட்டலில் உட்கார்ந்து என்னோடு கூட டிஃபன் பண்ணுவதற்கு வந்த ஒரு வாலிபனை பார்த்து கேட்டேன், Do you know that Jesus loves you and he died for you? நீ இயேசுவை அறிவாயா? அவர் உனக்காக மரித்தார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது Who is that Jesus என்று கேட்டானே பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் 24 மணி நேரமும் டிவியில அநேக பிரசங்கிமார்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிற அதே நாட்டில வாலிபனுக்கு இயேசு வந்தார் என்றும் மரித்தார் என்றும் தெரியவில்லை என்றதை அவர் கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்குமானால் இத்தனை பட முயற்சிகள் கூட்டங்கள் போட்டு மதுரையை ஆண்டவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்கிற துடிக்கிற நல்ல சமாரியின் சபைகளைப் போல பல சபைகள் இந்த மதுரையில எழும்பியிருக்கிற நேரத்திலும் மதுரை விட்டு 15 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற கிராமத்தில் இயேசுவை குறித்து தெளிவாய் தெரியவில்லை என்றால் இயேசுவையே கேட்டிராத, ஒரு முறை வேதத்தின் பிரதியையும் பார்த்திராத, ஒரு ஊழியனையோ தேவ ஆலயத்தை கண்டிராத என்னுடைய மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள் ஐயா, பாருங்களம்மா. Will I not cry for them? அவர்களுக்காக நான் அழமாட்டேனா? அவர்களுக்காக நான் ஏங்க மாட்டேனா? உங்களிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேச சொல்ல மாட்டேனா? 2வது அதிகாரம் ஆகாயிலே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. Again there is a big declaration. We are in a wrong concept that this belongs to me. இவைகள் என்னுடையவைகள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுது தேவன் எனக்கு தந்திருக்கிறார், விதையாக தந்திருக்கிறார், விதைப்பதற்கு என்பதை மறந்து விட்டோம். இவைகள் இந்த கரத்திலே தேவ ராஜ்யத்தை பரப்புவதற்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டோம். I'm talking about even the servants of God. Even some of the leaders think that they have everything for them. அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற தலைவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன். Nothing wrong that you must have a house where you will be having your family. You need certain things. It's nothing wrong in it. But are you holding that and say, this is mine? உனக்கு ஒரு வீடு இருக்கலாம், உனக்கு வசதிகள் இருக்கலாம், உனக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், உங்களுக்கு வாகனம் இருக்கலாம், தவறில்லை, எதுவும் தவறில்லை. இந்த நாட்களில் அவர்கள் தேவை என்பதை அறிகிறேன். வேகமாக செயல்படுவதற்கு ஏராளமான சாதனங்கள் வேண்டும் என்பதை அறிகிறேன். இட்ஸ் நாட் ராங், அதுல தவறில்லை. பட் ஆர் யூ ஹோல்டிங் இட் சேயிங் திஸ் இஸ் மைன், இது என்னுடையது, இது எனக்குரியது, இது என்னுடையது. தேவன் சொல்கிற ஆல் பிலாங்ஸ் டு மீ. அந்த கான்செப்ட் மட்டும் மாறிச்சுன்னா இந்தியாவை போல 4 இந்தியாவை இந்தியர்களே சந்திக்க முடியும். There's no need for us to depend on somebody else. மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? மாலை நேரத்தில் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி பாஸ்டர் ராஜாமணி அவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். 17 வயது வாலிபன் ஒருவன் என்னை பார்க்க வந்தான். நான் செய்தியை சொல்லி முடித்த பின்பு அவன் என்னை கையை பிடித்தான். நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறீர்களா என்று கேட்டான். ஆம் என்று சொன்னேன். உங்கள் ஊருக்கு தான் தாமஸ் வந்தாரா என்று கேட்டான். உனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னேன். எங்கள் வாத்தியார் சொன்னார், 52வது வருஷத்திலேயே உங்கள் ஊருக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷன் வந்துட்டான்ல. நான் சொன்னேன், ஆமாம். அவன் 17 வயது தான், எனக்கு 51 வயது ஆகிறது. நான் அன்றைக்கு 48 வயது ஆயிருந்தேன். என் கையை பிடித்து கொண்டான். யோ, உங்களுக்கெல்லாம் மூளை ஏதாவது இருக்காயா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எ லிட்டில் பாய், என் மகனுக்கே 19 வயசு ஆகுது. நான் கேட்டேன், தம்பி என்னத்துக்குப்பா இவ்வளோ கோபமா இருக்கிற, இவ்வளோ கோபமா இருக்கிற? அப்பமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷனை அனுப்பி நான் தான் ஜீவன் சொன்னார்ல, நாங்கெல்லாம் இருக்கிறன்னு இப்பந்தான் நினப்பு வந்ததா?
எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் எங்க தாத்தாவுடைய தாத்தாவுக்கும் யாரியா பதில்? நாளைக்கு நான் செத்து போகும்போது அவன் நரகத்துல கடந்து ஆடிக்கிட்டு இருந்தா நான் ஒன்ன விட மாட்டேன். எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை. I am telling you the fact. மறுபடி என் காலை தொட்டு கும்பிட்டான். ஏன்னா நார்த் இந்தியால காலை தொட்டு கும்பிடுறதான் பழக்கம், மதிப்பு. வணக்கம் போடுறதில்லை, காலை தொட்டு கும்பிட்டேன். ஐயா தவறா நினைச்சுக்காதீங்க, எங்க வாத்தியார் போன மாசம்தான் சொன்னாரு, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு, அப்படி சீஷர்களை ஒருத்தனை தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாருன்னு. அவரு சொன்னாரு இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு. அவ்வளவுதான் அவர் சொன்னார், உயிர் தெரிந்ததெல்லாம் சொல்ல நீங்க தான் சொல்றீங்க. அந்த இயேசு மாத்திரம் நாங்க முன்னதாகவே தெரிஞ்சிருந்தா எங்க ஜனங்க அழிஞ்சே போயிருக்க மாட்டாங்கல்லையா. இப்ப மாது வந்தீங்களே. ஒரு உதாரணத்தை சொன்னேன், ஆயிரங்களை சொல்ல முடியும். காத்திருக்கும் ஜனத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? என்னை பார்த்தவன் கேட்டான் புத்தி இருக்கிறதா என்று, உங்களை பார்த்தால் என்ன சொல்லுவானோ? 25 வருடங்களுக்கு முன் நீ வேலையை விட்டு விட்டு போன என்னையே புத்தி இல்லை என்று கேட்டு விட்டான். உங்களை பார்த்தவன் என்ன சொல்லுவானோ எனக்கு தெரியாது. ஆனா என் ஜனத்துக்கு இதோ இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கூட்டமாக எழும்பி போகுமானா? அதற்கு காரணமாக இந்த கன்வென்ஷன் இருந்து விடுமானா? என் தேவனை நான் நன்றியோடு கூட சுத்தரிப்பேன். எல்லாரும் கண்களை மூடலாம். முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவங்க மத்தியில அசைவாடுகிற நேரத்தில் ஒரு சிலரை தெளிவாய் ஆண்டவர் முன்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிற நேரத்தில், செயல்படுமடியாக ஆவியை ஏவிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள்.